பங்கிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் இதில் ஏற்கனவே இங்கே வந்த இந்த கூடர்கள் நண்பர்கள் அவரோட பழகின எல்லாருமே சொல்ல போன நான் சொல்ல விரும்பின நான் உள்ள இருந்தனுடைய விஷயங்களை பற்றி அதை எல்லாரும் ஏற்கனவே சொல்லி வைக்கணும். ஆனபடியாக நான் அதுகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து நான் இங்கே சொல்ல வரவே இல்லை. சும்மா ஒன்று ரெண்டவருடைய அவரை பார்த்து நான் வியந்து போன அவருடைய சில குணங்களை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்ல விருப்பப்படுறேன். அது உங்களுக்கும் சிலவர்களை தெரிஞ்சது தான். இலங்கையில் பிரச்சனை ஏற்பட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போன நேரம் இந்தியாவில் 2 வருஷம் இருந்தனாங்க. அங்கே பல நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் இப்போ வந்து பழைய அரசர் காலத்தில் மாமல்லபுரம் என்று சொல்லி இப்போ மகாபலிபுரம் என்று சொல்கிற இடம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் அந்த சிற்பங்களை பார்வையிட போன போது எங்களோட பல நண்பர்களும் வந்திருந்தார்கள். அங்க வந்து ஒரு மரத்துல ஒரு சின்ன ஒரு காட்டோட கலகத் துண்டு ஆணி அடைஞ்சு அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கவிஞர்னு எனக்கு தெரியாது. யாரும் ஒரு கவிஞர் 4 வரி எழுதியிருந்த இருட்டினில் நமக்கு கிடைத்த சுதந்திரம் திருட்டு போனது தெருவினில் நின்றோம். அந்த கவிதை அதை நான் முதல் பார்த்தேன், சொல்லியனும் பார்த்தேன். அந்த 4 வரியே சொல்லப்போனா அவருக்கு பாதிப்பை கொடுத்தவர். அப்போ அவர் சொன்னார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அப்படி இருந்தும் இருட்டில் நமக்கு கிடைத்த சுதந்திரம் திருட்டு போனது தெருவினில் நின்றோம் என்று சொல்லி அதில் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இன்னும் உண்மையான சுதந்திரம் கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு சுதந்திரமே கிடைக்கல, நாங்கள் தெருவினில் தான் நிற்கிறோம். அங்கேயும் தெருவில் நின்றோம், இங்கேயும் நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு ஒரு அண்ணாதியல் மாதிரி வந்து தெருவில் தான் நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், உண்மையாது தான், ஆனால் அதுக்காக நாங்கள் யாரும் சுதந்திரத்துக்கு இல்லாது எங்களால் கடைசி வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடியதை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்தால் எந்தோ ஒரு நாளைக்கு நாங்கள் எதிர்பார்க்குற சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி. அப்போ சொல்ல போனால் செழியன் ஈழத்தில் இருந்தாலும் சரி, செழியன் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு போயிருந்தாலும் சரி, இந்த மண்ணில் காலடி அவர் வச்சிருந்தாலும் சரி, அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவரிடம் என்னதில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கும் இந்த சமுதாய முன்னோரும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு தன்னால செய்ய முடியுமோ அந்த அளவு வேலையர் தான் தனக்கு அந்த இந்த விதத்துல அந்த வேலையர்களோட ஒத்துப்போகக்கூடிய ஆக்கள் யார் யார் இருக்கணுமோ எல்லாரோடையும் சேர்ந்து செய்யணும்னு கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டவர். தன்னால இயன்றத கடைசி வரைக்கும் செய்து கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அது கணபேரிங்கர் சொன்னவர், அவர் பழகிறதுக்கு அன்பானால் இனிமையானவர். அவரை வார்த்தைகளால் எத்தனையோ பேர் காயப்படுத்தி இருந்தாலும் சரி, இல்ல கருத்து முரண்பாடு நிறைய பேரோட அவருக்கு இருந்திருந்தாலும் சரி, எத்தனை விதமான விமர்சனங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடர். சொல்ல போனா அந்த திருக்குறளுக்கு பொருத்தமான அந்த குணத்தோட இருந்தது சரியன். நான் யாரிலையும் நான் இத்தனையோ நண்பர்கள் இத்தனையோ தோழர்களை நான் பார்த்துருக்கிறேன். சொல்லப்போனால் 84ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் பலதரப்பட்ட நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன். சரியன்ற நண்பர்களாகட்டும், நான் சந்தித்த நண்பர்களாகட்டும், எங்களோட பலதரப்பட்ட வேலையில் பங்கு பெற்றின நண்பர்கள் ஆகட்டும், எல்லாருக்குமே குறையா எல்லாருக்குமே நிறைய குறைபாடு நிறை எல்லா மனிதர்களையும் இருக்குது. சில பேர் வந்து தங்களோட குறையில திருத்திக் கொள்ளினும், சில பேர் திருத்திக் கொள்ளுறையில திருத்திக் கொள்ள
தங்களுக்கு திருத்த முடியும்னு நினைச்சாலும் அதுக்கான முயற்சி எடுக்காதாக்களும் இருக்கணும். ஆனால் அப்ப நான் செல்லியனுக்கு நிறைய தரம் சொல்லியிருக்கேன், மூளை காயப்படுத்துறவையோட நீங்க நட்பு வைக்காதீங்கோ, அவங்க உண்மையான நட்பு கிடையாது. உண்மையான நட்பா இருக்கிறார்கள் விமர்சிக்கலாம், விமர்சிக்க கூடாதுன்றது ஒன்றும் இல்லை. எல்லாத்திலையும் விமர்சனம், விரைவான விமர்சனமும் வெறும் விமர்சனம், தரமில்லாததும் வெறும் தரமானதும் வெறும், எல்லா ரகமான விமர்சனங்களும் வந்து ஒன்றுதான் இருக்கும். எல்லா விமர்சனங்களும் ஒரு ஆள் முன்னுக்கு போறதுக்கான வழிகாட்டுதெல்லாம் இருக்கணும் சொல்லி ஒரு ஆளை கீழே விழுத்துறதுக்கு கொண்டு போக கூடாது. விமர்சனம்ன்றது ஒரு ஆளை கீழே விழுத்துறதுக்கு கொண்டு போக கூடாது. அப்ப அப்படியா நாக்களோட நீங்க பழகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா சரியா, யார் தன்னோட பழகிறாக்கள்ல யார் யார் எப்படி அவியலுக்கு எப்படி எப்படி என்னென்ன விஷயத்துல அவியல் அறிவாளியா இருக்கணும், இல்ல அவியல்ல கருத்து ரீதியான புறப்பாடுகள் இருக்குதோ இல்ல என்னவோ, நல்ல வியலா கெட்டவியலா என்றது வரைக்கும் அவருக்கு தெரியும். ஆனா அவர் யாரையும் எதிரியெல்லாம் பார்த்ததில்லை. கடைசி வரைக்கும் அவர் எப்படியா நாக்களா இருந்தாலும் கூட எல்லாரையும் நல்ல நண்பர்களாகத்தான் பார்த்தவர், நல்ல நண்பர்களாகத்தான் பழகினவர். தன்னால தனக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை இல்லாட்டிலும் கூட தன்னிட உதவி என்று கேட்கிறார்களுக்கு ஒரு நாளும் இல்லையன்னு சொல்லி அவர் மறுத்து பதில் சொன்னதில்லை. எல்லாருக்குமே கடைசி மட்டும் தன்னால முடிஞ்ச உதவியலை இப்ப அவர் மாதவன் சொன்ன மாதிரி இலங்கையில் இருக்கிற நண்பர்களாகட்டும் இங்கே இருக்கிறவர்களாகட்டும் இல்ல புலம்பெயர்ந்த வேற நாடுகளில் இருந்து சொல்லியனோட அவரோட தொடர்புல இருந்த நீர சந்தி காட்டிலும் தொலைபேசி மூலம் நிறைய பேரோட தொடர்புல வச்சு கொண்டிருந்தவர். யாருடைய ஆட்டம் யார் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் எல்லாருடைய நல்ல மாதிரி அவர்களுக்கு ஆறுதலாயும் அதே நேரம் அவியலுக்கு கஷ்டங்கள் அந்த நேரத்தில் அவருக்கு அவியலுக்கு தேவையான உதவிகளையும் வந்து தன்னிட்ட இல்லாத நிலைமையிலையும் கூட எப்படியாவது தான் அவியலுக்கு அந்த உதவிகளை செய்யவர். சொல்லப்போனால் செல்யன் ஈழத்தில் இருந்த போதும் சரி, ஈழத்தில் இருந்து நாங்கள் இந்த மண்ணில் காலடி வைக்கும் வரைக்கும் அங்கேயும் கூட இரவு 12 மணி மட்டும் எங்களோட வீட்டில் நண்பர்கள் வந்து போய் கொண்டிருப்பார். சரியன் தனக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ எங்களோட வீட்டில் வந்து போற நண்பர்கள் எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் ஒருத்தரும் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிற சாப்பாடு எல்லாம் வார நண்பர்களுக்கு கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார். எந்த ஒரு இதுவும் அவருக்கு வந்து தன்னிட்ட இங்கேயும் சரி அவர்கிட்ட தேடி எந்த நண்பர்கள் வந்தாலும் அவர்களை உபசரிச்சு தான் அனுப்புவார். அப்படி இல்லையா என்று சொன்னா அவருக்கு அது கவலையா இருக்கும், தான் அதை செய்ய முடியாம ஒரு சந்தர்ப்பம் போயிட்டு அதுக்காக கவலைப்படுவார். சரியா, அப்படி அவர் எந்த இங்க இருக்க மட்டும் எந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவர் ஒரு நாளும் விரும்பினதில்லை. அங்கேயும் சரி இங்கேயும் சரி அவர் கடைசி மட்டும் சாதாரணமான எளிமையான வாழ்க்கையைத்தான் அவர் வாழ்ந்தவர். எனக்கு சொல்லுவார், நீங்க ஒருத்தரையும் காயப்படுத்துறாக்கள் யாரா இருந்தாலும் சரி, மூல விளவு புண்படுத்தினாலும் சரி, நீங்கள் அதுகளை சீரியஸா எடுத்து அவையோட நீங்க போயிட வேண்டாம். சில பேர் தங்களை அறியாமலும் மூல காயப்படுத்தலாம், சில பேர் தெரிஞ்சு கொண்டும் காயப்படுத்தலாம். ஆனா எல்லாருக்கும் திருந்துறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஆன வழியா நீங்க ஒருத்தருடையும் கோபம் சாதிக்க கூடாது. எல்லாரையும் நண்பர்களாயே பார்த்து பழகினீங்கள்டா அப்புறம் உங்களுக்கு அவையில் இருக்கிற கோபம் அப்படி அவையில் புலப்பட்ட வேண்ட விஷயங்களோடு உங்களுக்கு தெரிய வராமல் போகணும். ஆனா அவர் சொன்ன கருத்து ரீதியான முரண்பாடுகள் எனக்கும் சரி எனக்கும் சில விஷயங்கள்ல இருந்தது. ஆனா இருந்தாலும் இப்ப அவர் சொன்ன அந்த விஷயத்துல என்னால உடன்பட முடியலை எல்லா நேரத்திலே. ஆனா அவர் அதுக்காக அவர் தன்னை மாத்திக்கொள்ள செல்யன் வந்து தன்னை எந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலையான்னு சொன்னாலும் போராட்டம் சம்பந்தமான அவரோட கொள்கைகளோ இல்ல சொந்த வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி தன்னை கண்டு சில கருத்துக்களை வச்சிருந்தவர். அதுல இருந்தோ யாருக்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் விட்டு கொடுத்ததும் இல்லை மாத்தினதும் இல்லை. அந்த தன்னை கொள்கையில அவ்வளவு நம்பிக்கையோடையும் அழுத்தமாயும் இருந்தவர். இத்தனைக்கும் அவர் சொல்ல போனா
குடும்பத்தோட சலியன் செலவழித்த நேரத்திலும் விட சலியன் தன்ன பொது வாழ்க்கையில சலியன் பங்கு பெற்றின நேரம்தான் கூட அவர் பிள்ளைகளோடையோ பிள்ளைகளோடையோ இல்லை என்னோடையோ வந்து நிறைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு சலியனுக்கு நேரம் இருக்க இல்லைன்னு சொன்னா சலியன் மனசு கூடும், அவருக்கு தான் ஏதாவது செய்யணும். அப்ப என்ன பொறுத்தவரையில அவர் சாக இல்லை, உடம்பு அழிஞ்சிருக்கலாம் ஆனா அவர் சாக இல்லை. அவரோட கவிதையில அவரோட கட்டுரையில அவரோட நாடகத்துல இன்றைக்கு அவரோட ஏற்கனவே அவரோட பழகின கடைசி வரைக்கும் அவரோட நட்புல இருந்த எல்லா நண்பர்களோட அவர் என்ன பொறுத்தவரை வாழ்ந்தோடு தான் இருப்பார். நிச்சயமா அவரோட இந்த கவிதைகளோ எல்லாத்திலையும் அவர் என்னத்த சொல்ல விரும்பினாரோ இந்த சமுதாயத்துக்கு போராட்டம் சம்பந்தமாயோ இல்ல எங்களுக்கு கிடைக்க போறோம் சுதந்திரம் சம்பந்தமாயோ எந்த நம்பிக்கை என்ன எதிர்பார்ப்பு ஏக்கம் தவிப்பு எல்லாமே அவர்கிட்ட கவிதைகள்ல இருக்கு. தான் நினைச்சது எல்லாத்தையும் நிறைவேறாட்டிலும் அவர் எழுத்து மூலம் அதுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தவர். ஆனபடியா நிச்சயமா அவர் இவ்வளவு குறைவான காலத்துல அப்படி போவார், உடல்நிலை அதற்கான ஆயுளை குறைச்சிருந்தாலும் குறைஞ்ச காலகட்டத்துக்குள்ள அப்படி ஒண்ணு போவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஆனா எல்லாமே நடந்து அவர் இந்த உலகத்துல இருந்து அவர் விடை பெற்றாலும் ஆனா அவட்ட ஆத்மா வந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அந்தபடியா அவருடைய எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குது, இங்க இதுல சொன்னவியல் இங்க இருக்கிறாங்க நான் நிலத்தை பற்றி கதைக்கவே இல்லை, கடைசி கனடாவிலே இருந்தாலும் இங்க டொரண்டோவிலே நாடகமாகட்டும் இல்ல வேற தேடகமாகட்டும் இல்ல கனடியன் போட்டீஸ் ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா உங்களால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து செய்யுமோ. தயவு செய்து சலியனுக்கு கடைசி மட்டும் சலியன் கவலைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு சொல்லி எல்லாருமே கருத்து ரீதியா முரண்பாட்டு ஒவ்வொரு குரூப்பா தனித்தனியை பிரிஞ்சு ஒவ்வொன்றையும் செய்யணும், அதாலதான் எங்கட நாங்க செய்ய வழிக்கிற வேலையில் கூட பின்னடைஞ்சு கொண்டு போகுது. ஒரு ஒன்று முன்னுக்கு போக முடியாம அது ஒரு தடக்கல்லா இருக்குது, அதை யாரும் ரியலைஸ் பண்ற மாதிரி இல்ல. பொதுவான ஒரு விஷயத்துக்காண்டி பாடுபடுற யாரும் தங்களுக்குள்ள எந்த ஈகோவும் பார்க்க கூடாது. பொதுவான விஷயத்துக்காக நாங்கள் பொதுவான விஷயத்துக்கு சேர்றோம்ன்ற அந்த ஒரே நோக்கத்தை வச்சுக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து செய்தா எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் நல்லது நடந்திருக்கும். ஆனா அப்படியான ஒற்றுமை இல்லாததாலதான் நாங்கள் இன்றைக்கு தேங்கி போய் நிற்கிறோம் எல்லாத்திலே என்று சொல்லி கவலைப்பட்டவர். இப்ப சரியன் இல்ல, ஆனா நான் இதை யாரையும் செய்யுமோன்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தவோ இல்ல அப்படி ஒன்று அபிப்பிராயத்தை நான் சொல்ல இல்லை. நான் ஒரு வேண்டுகோளாக மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். லைப்ரரி ஆகட்டும் யாரா இருக்கட்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பதைச்சு உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை தீர்த்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நீங்க ஏதாவது தொடர்ந்து செய்ய வேணும். அப்படி செய்தீங்களன்னு சொன்னா நிச்சயமா சொல்லியிருந்தாங்க சந்தோஷப்படும். எல்லாருக்கும் நீங்க வந்த எல்லாருக்கும் இவ்வளவு நிறம் இந்த பேச்சு கேட்டவர்கள் நன்றி.